அமைச்சரவை அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்களுக்காக போலீஸ் பாதுகாப்பு வழங்கும் போது குறித்த பாதுகாப்பு வாகனங்களுக்கு எரிபொருள் வழங்குவதை உடனடியாக நிறுத்துவதற்கு பொது பாதுகாப்பு அமைச்சு தீர்மானித்துள்ளது. அதற்கமைவாக அமைச்சர்களின் வாகனங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள எரிபொருளையே பாதுகாப்பு பிரிவின் பாதுகாப்பிற்கும் வழங்குமாறு பொது பாதுகாப்பு அமைச்சு தீர்மானித்துள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு தொழிலுக்காக வெளிநாடு செல்பவர்களின் எண்ணிக்கை 150% அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வருடம் ஜனவரி மாதம் முதல் 270,000 மேற்பட்டவர்கள் வேலைவாய்ப்பினை பெற்றுக்கொள்ள பல நாடுகளுக்கு சென்றுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் வருடம் ஏப்ரல் மாதம் 1 முதல் மின்சாரம், எரிபொருள், ரயில் மற்றும் பேருந்து கட்டணங்களை 15% அதிகரிப்பதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சின் தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. 2023 வரவு செலவு திட்ட முன்மொழிவுக்கமைய கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023 வரவு செலவு திட்டத்திற்கமைய குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தினால் விதிக்கப்படும் கடவுச்சீட்டு கட்டணம் மற்றும் விசா கட்டணம் அடுத்த வருடம் அதிகரிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் வரவு செலவு திட்ட உரையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. எப்படி இருப்பினும் கடந்த 17 முதல் கட்டணங்கள் திருத்தப்பட்டுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கையில் வேகமாக தொழுநோய் பரவும் விகிதம் அதிகரித்து வருவதாக தேசிய தொழுநோய் பிரச்சார சபை தெரிவித்துள்ளது. குறிப்பாக பாடசாலை மாணவர்களிடையே இவ்வாறு தொழுநோய் பரவுவது அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக பெற்றோர் மாணவர்கள் மத்தியில் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயற்பட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். சந்தையில் துரித உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரிப்பால் சமூகத்தில் நன்மை ஏற்பட்டுள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது. விலை அதிகரிப்பு காரணமாக சிறுவர்களின் துரித உணவு பாவனை குறைவடைந்துள்ளதாக மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக நாட்டில் துரித உணவு பாவனை குறைவடைந்துள்ள நிலையில் நீரிழிவு போன்ற தொற்றா நோய்களினால் பாதிக்கப்படும் குழந்தைகளின் எண்ணிக்கை பாரிய அளவில் குறைவடைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புகையிரத வேக வரம்புகளை விதித்து புகையிரத நேர அட்டவணையில் திருத்தங்களை மேற்கொள்ள புகையிரத திணைக்களம் தீர்மானித்துள்ளது. புகையிரதங்கள் தடம் புரண்டு வருகின்றமை தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளை கருத்தில் கொண்டு இராஜாங்க அமைச்சர் லசந்த அழகிய வண்ணவுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.